வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல மிக முக்கியமான சில டாபிக் வந்து பார்க்க போறோம். என்ன டாபிக்? கடந்த ஒரு வாரமாக இளையராஜா அவர்கள் பற்றிய டாபிக் தான் மிகப்பெரிய ஒரு வைரலா வந்து ஷேர் ஆயிட்டிருக்கு. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை அம்பேத்கர் அவர்களோட வந்து ஒப்பிட்டு அம்பேத்கர் அவர்களுடைய எண்ணங்களை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நிறைவேற்றி இருக்காரு அப்படின்னு ஒரு முன்னுரை எழுதினதும் எழுதினாரு. இங்க இருக்கக்கூடிய பல பேர் வந்து சோசியல் மீடியால அவருக்கு எதிராக வந்து மிக மோசமாக வந்து விமர்சனம் பண்றது, ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்றது, இதெல்லாம் வந்து நடத்திக்கிருக்காங்க. நம்மளும் தொடர்ந்து வீடியோ வந்து போட்டுக்கிறோம், அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவை கட்டாயமா எல்லாரும் வந்து பாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீடியாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, மீடியாக்கள் இப்ப இதை எப்படி வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவருடைய அந்த பெயர் பட்டியல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெயர் பட்டியல்ல இளையராஜா அவர்களுடைய பெயரும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சில மீடியாக்கள் வந்து கிளப்பி விடுறாங்க. இன்னும் சில மீடியாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இளையராஜா அவர்களுக்கு மோடி மீது பாசம், பாஜக போடும் மெகா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில மீடியாக்கள் வந்து போட்டுக்கு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இப்ப இளையராஜா அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பாராட்டி இருக்காரு. அதுவும் சும்மா வந்து பாராட்டல, அவர் என்னென்ன பண்ணிருக்காரு, பெண்களுடைய திருமண வயதை 18 to 21 உயர்த்திருக்காரு, தற்சார்பு இந்தியா, சுயசார்பு இந்தியா இதை நோக்கி வந்து நகர்த்திக்கு இருக்காரு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் மென்ஷன் பண்ணி இளையராஜா அவர்கள் புகழாரம் வந்து சூட்டியிருக்காரு. அப்ப பொதுமக்கள் இது தொடர்பாக வந்து பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப பொதுமக்களுடைய கவனத்தை வந்து திருப்பணும் அப்படின்னா, மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்படிதான் செய்தியை வந்து வெளியிடணும். எப்படி செய்தி வெளியிடணும்? குடியரசுத் தலைவருடைய அந்த பெயர் பட்டியல்ல இளையராஜா அவர்களுடைய பெயரும் இருக்கு, பாஜக வந்து ஒரு புது பிளான் போடுறாங்க அப்படின்னு செய்தி வெளியிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பொதுமக்கள் வந்து நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. விருதுக்காக தான், குடியரசுத் தலைவர் பதவிக்காக தான் இளையராஜா அவர்கள் பிரைம் மினிஸ்டர் வந்து பாராட்டியிருக்காரு போல அப்படின்னு பொதுமக்கள் பேச ஆரம்பிப்பாங்க பாத்தீங்களா. அதை கொண்டு வருவதற்காக மீடியாக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு டிராமா ஒண்ணு நடத்திக்கிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இளையராஜா அவர்கள் விருதுக்காகவும் பதவிக்காகவும் அவர் இப்படி பேசக்கூடிய ஆளா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டாயமாக வந்து கிடையாது. இதற்கு முன்னாடியே அவர் வந்து அவருக்கு வந்து பத்ம விருது வந்து கொடுக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த விருது அப்படிங்கிறது மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரமா நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா வந்து பேசியிருக்காரு. இதற்கு முன்னாடியே புகழாரம் வந்து சூட்டியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பெரியார் அவர்களுடைய படம், பெரியார் படத்துக்கு வந்து பெரியார் அவர்கள் வந்து என்னை விட வந்து எனக்கு எதிரான கொள்கை வந்து இருக்கிறவரு, நான் வந்து கடவுள் பக்தி வந்து இருக்கிறவன், நான் எப்படி வந்து மியூசிக் வந்து போடுறது அவர் படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு மியூசிக் போட மறுப்பு தெரிவிச்சவர் இளையராஜா அவர்கள். சோ அந்த அளவுக்கு அவருடைய கொள்கையில ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்கக்கூடியவர் இளையராஜா அவர்கள். இந்த விருதுக்காக, இந்த பதவிக்காக வந்து அவர் இப்படி எல்லாம் பேசக்கூடிய நபர் வந்து கிடையாது. சோ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஃபேக்ட்ல நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருக்காரு, நிறைய திட்டங்கள் வந்து செஞ்சிருக்காரு, அதை மனதார பாராட்டியிருக்காரு அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா, பரியேறும் பெருமாள் அப்படிங்கிற படத்துல வந்து நடிகர் தங்கராஜ் அவர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு சூப்பரான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணிருப்பாரு. அவர் சமீபத்துல ஒரு வீடு ஒண்ணு கட்டியிருக்காரு. அந்த வீடுடைய அந்த திறப்பு விழா இருக்கு பாத்தீங்களா, புதுமனை புகு விழா ஃபங்க்ஷனுக்கு வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்குனர்லாம் வந்து கலந்துகிட்டாங்க. அந்த வீடியோக்களை வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம். இப்போ அந்த புதிய வீடுடைய முகப்புல வந்து ஒரு போர்டு ஒன்னு இருக்கு. அந்த போர்டுல வந்து PMAY அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கு. அது என்னப்பா PMAY அப்படின்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே அந்த வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு. அது என்ன, பிரதம மந்திரியின் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் இருக்கு பாத்தீங்களா, 210,000 நினைக்கிறேன். சோ அதன் கீழே வந்து அந்த வீடு வந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஃபேக்ட். அத தங்கராஜ் ஐயா அவர்களே பாராட்டியிருக்காரு, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றி வந்து தெரிவிச்சிருக்காரு. இப்ப அந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகுது பாத்தீங்களா. இப்போ இந்த PMAY அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் எவ்வளவு வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, அதுல பட்டியல் இனத்தை சேர்ந்த பொதுமக்கள் எவ்வளவு பேர் வந்து பயனாளிகளாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட வந்து எடுத்து பாருங்க. இளையராஜா அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பாராட்டினது 100% சரியானது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அப்ப ஒரு பார்வையாளராக இது எல்லாத்தையும் கவனிச்சு அதன் அடிப்படையில தான் இளையராஜா அவர்கள் பிரைம் மினிஸ்டரை பாராட்டியிருக்காரு அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த டாபிக்ல இன்னும் முக்கியமான ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டுக்கோங்க. இளையராஜா அவர்களுக்கு பாரத ரத்னா விருதை வந்து கொடுக்க போறாங்க, பிஜேபி கொடுக்க போறாங்க, அதனாலதான் அவர் வந்து பாராட்டியிருக்காரு அப்படின்னு சில பேர் வந்து கிளப்பி விட்டு இருக்காங்க. ஆனா மோடி அவர்கள் வந்து ஒரு விருதை கொடுத்து அவங்கள வந்து தன் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப வரைக்கும் அவர் வந்து நினைக்கல அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. சமீபத்துல பத்ம விருதுகள் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பத்ம விருதுகள்ல ஒருத்தருக்கு வந்து கொடுத்தாங்க, யாரு தெரியுமா, குலாம் நபி ஆசாத் அவர்கள். காங்கிரஸ் கட்சியில மிக மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய குலாம் நபி ஆசாத் அவர்களுக்கு இந்த முறை பத்ம விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஃபேக்ட். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, தேசிய விருதுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
வெற்றி மாறன் அவர்கள், அதன் பிறகு விஜய் சேதுபதி அவர்கள், இவங்கெல்லாம் பிஜேபிக்கு எதிராக வந்து கருத்தியலை முன்வைக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கெல்லாம் விருது வந்து வழங்கப்படுது. சோ இதை வச்சு பார்க்கும்போது ஓகே, அவங்களை வந்து பிஜேபிக்கு வந்து கொண்டு வரணும், பிஜேபி பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அவார்டை வந்து கொடுக்கல. யாருக்கு திறமை இருக்கோ அவங்களுக்கு வந்து விருது கரெக்டா வந்து போய் சேர்ந்துக்கு இருக்கு அப்படிங்கறதா என்னுடைய பார்வை. ஓகே, சோ இளையராஜா அவர்கள் வந்து கட்டாயமாக இந்த நூற்றாண்டுல கொண்டாடப்பட வேண்டியவர். அவர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக இன்னொரு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவர் என்னவோ பாகிஸ்தானுடைய பிரதமரை வந்து புகழ்ந்த மாதிரி அவர் எப்படி வந்து புகழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக விமர்சனத்தை முன்வைக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு. அவர் பாராட்டி இருக்கிறது நம்ம நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் தான் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. சோ பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக கருத்தியல் வந்து சில பேருக்கு இருக்கலாம், ஆனா அதே கருத்தியல் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. சரியான நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து நேத்து வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, இளையராஜா அவர்களை விமர்சிக்க கூடாது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்கிட்ட சொன்னதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. சோ திமுகவை சேர்ந்தவர்கள் இது போன்ற இளையராஜா அவர்களை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சோ இந்த நேரத்தில் ஒரு சரியான ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இளையராஜா அவர்கள் இந்த அரசியல் எல்லாத்தையும் தாண்டி கொண்டாடப்பட வேண்டியவர் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.